அஸ்மத்குருப்யோ நமஹ. நம் சுவாமி தேசிகன் பிரதிப்ரஸ்தான பத்ததிங்கிற இந்த பாதுகா சஹஸ்திரத்தினுடைய ஐந்தாவது பத்ததியில பத்தொன்பதாவது ஸ்லோகமான கைகேயி வரதான துர்தின அப்படின்றதான அந்த ஸ்லோகத்துல கைகேயிக்கு வரம் கொடுத்த தினம் ஒரு துர்தினம், அது துக்ககரமான ஒரு இருட்டான நாள் அப்படின்னு சொல்லி, அதை சரி பண்றதுக்காக ராமனிடமிருந்து பாதுகைகள் அயோத்திக்கு வந்தது. ராமனுடைய பிரிவை தாங்க ஒண்ணாமல் பரிதவிக்கும் அந்த அயோத்தியா வாசிகளுக்கெல்லாம் அது மிகுந்ததான ஒரு நம்பிக்கையை, ஒரு ஆறுதலை, சந்தோஷத்தை கொடுத்தது. ராமன் வரவில்லையே என்ற அவர்களுடைய ஏக்கத்தை தன்னால் முடிந்தவரையில் ஏதோ ஒரு வகையில் அது தீர்த்து வைத்தது. ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினாலே ஜனங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகின்றன. ஆச்சாரியனுடைய கிருபையினாலே ஜனங்கள்லாம் பெருமாள் யாரு, நம்ம புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு திரும்ப திரும்ப பிறந்து இறக்காதிருப்பதற்கான என்ன வழிமுறை அப்படிங்கிறத அந்த சரணாகதி மார்க்கத்தை உபதேசிக்கிறார். அதனாலே எல்லாரும் நற்கதி அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தனக்கு பரிபூர்ணமா கிடைக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டார் நம் சுவாமி தேசிகன். அதுக்கு மேலே இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் சமுபஸ்திதே பிரதோஷே சகசா நிவிருத்த சித்ரகூடவனாது அபஜத புனர்ஜனபதம் வத்சம் தேனுரிவ பாதுகே பவதீன். அதி அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, சமுபஸ்திதே பிரதோஷே, மிக கெடுதலான காலமான அந்த பிரதோஷ காலத்திலே, அதாவது சூரிய அஸ்தமன சமயம். பிரதோஷங்கிறது த்ரயோதசியும் சாயங்கால வேளையும் கூடினா அதுக்கு பிரதோஷம்னு பேர். அந்த மாதிரி இந்த சாயங்கால வேளை பிரதோஷமாச்சு. சமுபஸ்திதே, அப்படி அந்த அஸ்தமன சமயமானது வந்தபோது சஹசா உடனே சித்திரகூடவனாது, சித்திரகூட பர்வதத்தினுடைய அந்த காட்டிலிருந்து வினிவிருத்திய திரும்பவும் அயோத்திக்கு எழுந்தருளினதான வினிவிருத்த புனகா அப்படின்றது ஜனபதம், அந்த கோசல தேசத்தை தேனு பசுக்களானது வத்சமிவ, சாயங்கால வேளையில பகலுக்கு மேய்ச்சலுக்கு போயிருந்த கண்ணுகுட்டி, இது பசுமாடு, தன் கண்ணுகுட்டிய பிரீத்தியா அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு பசி ஆத்தணும்ன்றதுக்காக எப்படி அந்த மாட்டு கொட்டிலுக்கு தங்கள் தங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மாட்டு கொட்டிலுக்கு திரும்பி வருவோம், அந்த மாதிரி ஹே பாதுகா தேவியே, நீயும் பரதங்கிறதான குழந்தைய காப்பாத்துறதுக்காகவும் அயோத்தியா மக்கள்ங்கிறதான குழந்தைகளை காப்பாத்துறதுக்காகவும் அபஜத அந்த ஜனபதம் அபஜத, இந்த கோசல தேசத்தை நீயும்
வந்து அடைந்தாய் அப்படின்னா. எப்படி மேய்ச்சலுக்கு போன பசுமாடானது அஸ்தமன காலத்துல கன்னி ஊட்டி இருக்கிற இடத்துக்கு அந்த மாட்டுக்கூட்டலுக்கு திரும்பி வரதோ, அந்த மாதிரி ஹே பாதுகா தேவியே, நீயும் சித்திரகூடத்திலிருந்து அயோத்தியா ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்த. பரதர் உன்னை ஏழப்பண்டு வந்தார். பரதன் கேட்டு அது வசிஷ்டர் சொல்ல, பரதன் கேட்டு ராமனை ஏழை பண்ணி கொடுத்தார், அதனாலே வந்தேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது இல்லை, நீ உள் மனசுல உண்மையிலேயே இந்த ஜனங்கள் மேல அலாதி பிரீத்தி, பரதன் மேல உனக்கு இன்னதுன்னு விவரிக்க முடியாததான ஒரு பாசம் அன்பு, அதனால இவர்களையெல்லாம் காப்பாற்ற வேணும்னு தான் நீ அயோத்தியை திரும்பினாய். ஆச்சாரியாளுக்கு இந்த நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை பற்றி மனசிலே எப்போதும் வருத்தம் இருக்கிறது. தாங்கள் எப்பாடுபட்டேனும் இந்த பெருமாள் திருவடியிலே இந்த ஜீவாத்மாவை சேர்க்க வேணும்னு அவ படுற பாட்டுக்கு அது அந்த பரிசிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஐசிங்கரோ ஆண்டவனோ சஞ்சாரம் இல்லாம எழுந்திருக்கலாமே, ஏன் போறா அப்படின்னா, அந்தந்த சிஷ்யால் எந்தெந்த ஊர்ல இருக்காளோ அந்த ஊருக்கு போய் அவ வேலை நிமித்தமாகவோ இல்லை இன்ன பிற காரணங்களுக்காகவோ ஆச்சாரியன் இருக்கிற இடம் தேடி அவளால் வந்து சமாஷண பரநியாசாதிகளை பண்ணின்னு போக முடியாது. பரம கிருப்பையோட எப்படி ஆச்சாரியர்கள் அவர்கள் இருக்கிற இடத்துக்கே போய் அவர்களுக்கு ஒரு ஹிதமான சமாஷண பரநியாசங்களை பண்றாளோ, ஏன் பண்றா, அந்த ஜீவாத்மாக்கள் விசேஷ சௌக்கியத்தை அடைய வேணும், எம்பெருமான் திருவடியை அடைய வேணுங்கிறதான ஒரு நல்ல எண்ணத்தை தவிர வேற ஏதாவது இருக்கோ வேணும்னு கிடையாது. அதனால இந்த ஆச்சார் இப்போ பாதுகேன்னா என்ன, ஆச்சாரியால் தானே, அதனால அந்த பாதுகா ரூப சொல்லும்போது சுவாமி தேசன் எப்போதும் அது ஆச்சாரியாளுக்கு பொருந்துற மாதிரி ஆச்சாரியரை மனசுல வச்சுன்னு சொல்லுவார். எப்படி சாயங்கால வேளையில மேய போன பசுக்கள் தம் கன்றை காண வேணும் என்று வீட்டுக்கு அது அதனுடைய கொட்டகைக்கு வந்து சேருகிறதோ, அதே மாதிரி ஹே பாதுகா தேவியே, நீ தாய் பசு போலே அயோத்தியினுடைய அந்த கன்று குட்டியாகிய பரதனை அல்லது குட்டிகளான கன்று குட்டிகளான அந்த அயோத்தியாவாசிகளை நினைத்து சரியான சமயத்திலே நீ நாடு திரும்பினாய் சித்திரகூட வனத்திலிருந்து. ராமன் காட்டுக்கு போன போது பரதனும் இல்லை, உடனே தசரதனும் சொர்க்கத்துக்கு போயிட்டான், நாட்டில் ராஜா இல்லை. ஒரு நாட்டில் ராஜா இல்லைன்னா அங்கே அது பெரிய தோஷம், நிறைய அராஜகம். இப்போ இந்த பதமே எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். அராஜகம்னு சொல்றோமோனோ, ராஜா இல்லை, ராஜகம்னா ராஜ்யம் ஆள்வது, அராஜகம்னா அந்த ஒரு தேசத்துல ராஜா இல்லாம அவன் ஆளுகை இல்லாம இருக்க அப்போ நிறைய கெட்டதுகள் நடக்கும் அடக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால. அதனாலதான் அந்த அராஜகம்ங்கிற, இப்ப கூட நம்ம அவன் அராஜகம் பண்றான் பாப்பிலாம் சொல்றோமோனோ, அராஜகம்னா கட்டுப்படாத தன்மை, இது பெரிய தோஷம், நாட்டுக்கே பெரிய கெடுதல். அதை தவிர்க்க வேணும் என்பதற்காக உடனே சட்டுன்னு ஹே பாதுகா தேவியே நீ திரும்பவும் அயோத்தி வந்து சேர்ந்தாய். ஏன்னா ஒரு தேனு பசுமாடானது தன் கன்றை காப்பாற்ற வேணும்னு நினைக்கிறது ஒரு இயல்பான சுபாவம் தானே. அந்த மாதிரி
இந்த பரதனையும் கோசல தேசத்து மக்களையும் காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக, இந்த அயோத்தியா தேச மக்களையும் காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக நீ மிக்க பரிவுடன் அயோத்திக்கு திரும்பினாய். ஜனபதங்கிறது நாட்டச் சொல்லும், அந்த ஜனபதத்தையே இங்கே நம் சுவாமி தேசிகன் ஒரு கண்ணுக்குட்டியா உருவப்படுத்தியிருக்கார். பாதுகையினுடைய இந்த கிருபையை பார்த்தா அது எப்படி இருக்குன்னா, ஆச்சாரியால் நிர்ஹேதுகமா எப்படி கிருபையை சிஷ்யன் மேலே பொழிகிறாளோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரதிப்பிரஸ்தான பத்தியினுடைய, அதாவது இந்த பாதுகாசத்தின் ஐந்தாவது பத்தியை நிறைவு செய்கிறார். கவிதார்கிக சிம்ஹஸ்ய சர்வதந்திர சுதந்திரஸ்ய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய ஸ்ரீமத் வேதாந்த ஆச்சாரியஸ்ய கிருதிஷு ஸ்ரீரங்கநாத பாதுகா சஹஸ்ரே பிரதிப்பிரஸ்தான பத்ததிஹி பஞ்சமி. கவிதார்கிக சம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.